அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன கதம் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரிஜினலாக தெலுங்கு மூவி, இது தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளில் இருக்குது. ஒரு மூவியில் ஒன்று ரெண்டு சஸ்பென்ஸும் ட்விஸ்ட்டும் இருந்தாவே படம் சூப்பராக இருக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸும் ட்விஸ்ட்டும் தாங்க, படத்தை வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான், எந்த சாங்ஸும் இல்லை, படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸும் ட்விஸ்ட்டும் தான். படத்தோட ஸ்டோரி இதுதான்றதை கெஸ் பண்ண முடியாத லெவலுக்கு எடுத்து வச்சுக்கிறாரு. படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்த்தே ஆகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்ததாக போலீஸ் கேஸே முடிச்சிருப்பாங்க, அவங்க அப்பாவும் அதை தான் நம்பியிருப்பார். இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இது சூசைடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். அதுக்கு காரணமானவனை தேடி கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சு பார்த்தா அவருக்கே ஒரு ஷாக்காக இருக்கும், ஏன்னா அவன் ஒரு சைக்கோவாக இதே பொழப்பாக தான் இருப்பான். பல பெண்களை கடத்தி கொலை பண்ணுறதும் இதே வேலையாக தான் இருந்திருப்பான். ஸோ ஃபைனலாக அவன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக இப்படி பண்ணுறான், என் பொண்ணோட நிலைமை என்ன தான் ஆச்சுன்றது கேட்கலாம் சொல்லிட்டு அடிப்பார். அடித்ததில் அவனுக்கு பழைய மெமரி எல்லாம் லாஸ் ஆகிடும். ஸோ டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு மெமரி லாஸ் ஆன பேஷண்ட்டு ரெக்கவரி பண்ணணும்னா பழைய இன்சிடெண்ட் ஏதாவது ஞாபகப்படுத்துகிற மாதிரி செஞ்சு தான் உண்டு சொல்லுவாங்க. ஸோ அவனோட பாஸ்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடித்து அவன்கிட்டருந்து மெமரி லாஸை ரெக்கவரி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அவன் மெமரி லாஸ் ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கே ஒரு ஷாக் தெரியும், அதாவது இவர் பொண்ணு இன்னும் இறக்கலை, அதை எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கிறான்றது. ஃபைனலாக அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுனா சம ட்விஸ்டும் சஸ்பென்ஸாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை நான் பேஸாக தான் சொல்கிறேன், பட் படத்தை பார்க்கும் போது ஏகப்பட்ட சஸ்பென்ஸும் ட்விஸ்டும் இருந்திருக்கும். படத்தோட யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத கெஸ் பண்ண முடியாது, அப்படியே உல்ட்டாவாக காமிச்சிருப்பாங்க. கெட்டவனை நல்லவன் மாதிரி, நல்லவன் கெட்டவன் மாதிரி, ஒவ்வொரு இடத்துலையும் பல ட்விஸ்ட்டும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.